குறிக்கோளை அடைவதை நோக்கமாக கொண்ட மாமனிதர் புனித லொயலா இன்னாசியார் படைவீரராக வாழ்வை துவங்கி புனிதரானவர். 1491 வடக்கு ஸ்பெயின் நாட்டில் அஸ்பேஷியா என்ற இடத்தில் லொயலா என்ற ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர். இளைஞரான இன்னாசியாருக்கு தம் தாய்நாடாகிய ஸ்பெயின் நாட்டிற்கு சேவை செய்வதும் நாட்டின் மன்னரை மகிழ்விப்பதும் இளவரசியின் மனம் கவரும் செயல்களை செய்வதுமே விருப்பங்களாக இருந்தன. 1521 பாம்ப்ளோனா என்ற இடத்தில் நடந்த போரில் பீரங்கி குண்டு வெடித்து அவருடைய கால்கள் நொறுக்கப்பட்டு படுத்த படுக்கையானார். அப்பொழுது பொழுதுபோக்கிற்காக இயேசுவின் வாழ்க்கை மற்றும் புனிதர்களின் வாழ்க்கை புத்தகங்களை அவர் வாசிக்க துவங்கினார். அதனால் அவர் விருப்பங்களில் மாற்றம் வந்தது. இயேசுவுக்காக என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய முடியும் என்று அவர் தன்னையே கேட்டுக்கொண்டார். இதுவே அவரை விண்ணகவேந்தருக்கு பணி செய்யவும் புனிதர்களை பின்பற்றி தன் வாழ்வில் பிரதிபலிக்கவும் வைத்தது. மன்றேச குகையில் பெற்ற இந்த அனுபவமே ஆன்மீக பயிற்சி என்ற அர்த்தமுள்ள ஆன்மீக கையேடு நமக்கு கிடைக்க காரணமாயிற்று. அது கோடிக்கணக்கான மக்களை கடந்த 5 நூற்றாண்டுகளாக மனமாற்றம் பெற வைத்துள்ளது. இந்த புதிய இன்னாசியார் ஆன்மாக்களுக்கு உதவுவதை தன் விருப்பமாக கொண்டார். ஆனால் அவர் அருட்பணியாளராகவோ அல்லது துறவியாகவோ இல்லாததால் இதை செய்ய இயலவில்லை. அதனால் லத்தீன் மொழியை பயில பாரிஸ் சென்றபோது புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் புனித பீட்டர் ஃபேபர் ஆகியோரின் நட்பு கிடைத்தது. இன்னாசியார் இவர்களோடு மேலும் 7 நண்பர்களை இணைத்து கொண்டு இயேசு சபையை நிறுவினார். அது 1540 திருத்தந்தை 3 அருளப்பர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1556 அவரின் இறப்பு வரை தொடர்ந்து பணியாற்றினார். அவருடைய பணிக்காலத்திலேயே 1000க்கும் மேற்பட்ட இயேசு சபையாளர்கள் உலகின் 5 கண்டங்களிலும் பரவி ஆன்மீகம் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டனர். அவர் எழுதிய ஆன்மீக பயிற்சிகள், இயேசு சபையின் அரசியலமைப்பு சட்டங்கள், இன்னாசியாரின் சுயசரிதை, ஆன்மீக பயணம் மற்றும் 8000க்கும் அதிகமான கடிதங்கள் அறிவை வளர்க்கவும் ஆன்ம வளர்ச்சிக்கு தூண்டுதலாகவும் இருக்கின்றன. விருப்பங்களுக்கு உயிர் கொடுத்த இன்னாசியார் இறந்தோ மறைந்தோ போய்விடவில்லை. இன்னும் இயேசு சபை அருட்பணியாளர்கள் குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறுதியாக ஆனால் உறுதியாக புனித லொயலா இன்னாசியார் நம்மையும் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக வாழ்கின்ற மக்களாக வாழத் தூண்டுவாராக.